அடுத்ததான் நம்மளுடைய இணையதளத்திற்கு லோகோனி ஏட் பண்ணுறது எவ்வாறுனு பார்க்கலாம். வெப்சைட்டை பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். சிஸ்டம் அப்படிங்கிற மெயின் மெனு ஓப்பன் பண்ணுவோம். இதில் டெம்ப்ளேட் அப்படிங்கிற சிஸ்டத்துள்ளுக்கால காணப்படுற சைட் டெம்ப்ளேட் ஸ்டைல் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். கெஷியோபியா அப்படிங்கிற டெம்ப்ளேட் இந்த இதில் காணப்படும். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். இதில் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக காணப்படுது லோகோ. இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட்டுக்கான லோகோவை பதிவிட்டு கொள்ளலாம். செலக்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லோகோக்குரிய இமேஜ் இந்த இதில் காணப்படலை, நம்ம அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேர்க்ஷாப் உள்ளுக்கு செஷன் 3 என்ற ஃபோல்டர் உள்ளுக்கால இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ளுக்கால பார்த்திங்கன்னா லோகோ பிஎன்ஜி அப்படிங்கிற இமேஜ் ஒன்று காணப்படுது. இதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம், ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா லோகோவை இந்த இடத்துல போட்டுக்கொண்டோம். சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். வெப்சைட்டை ப்ரிண்ட் அண்ட் ஓப்பன் பண்ணி ரீப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோ லோகோ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. அடுத்ததாக பார்ப்போம் வெப்சைட்டுக்கு வந்து எவ்வாறு பிளாக் லேஅவுட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு மெனுவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். அட்ராக்ஷன் அப்படிங்கிற மெனு ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனுக்கு கீழே காணப்படுற மூன்று ஆர்டிகல்ஸும் ஒன்றுக்கு கீழே ஒன்றாக காணப்படுது. ஆகவே இதற்கு வந்து நம்ம எவ்வாறு பிளாக் லேஅவுட் போடுறதுன்னு பார்க்கலாம். வெப்சைட்டை பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். மெனுஸ், அதில் மெயின் மெனு அப்படிங்கிற சப் மெனு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மெயின் மெனு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். பிளாக் லேஅவுட் அப்படிங்கிற டேப் ஒன்று காணப்படும், இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லேஅவுட் உள்ளுக்கால லீடிங் ஆர்டிகல்ஸ் அப்புறம் இந்த இடத்துல கொலம்ஸ், இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்குறது. லீடிங் ஆர்டிகல்ஸ் நம்ம எத்தனை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் பதிவாகும். கொலம்ஸ் வந்து மூன்று பகுதிகளாக பிரியும். இதுக்கு வந்து நம்ம சரியாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்துக்கொள்வோம். லீடிங் ஆர்டிகல் ஒன்றும் கொலம்ஸ் வந்து நம்ம மூணு கொடுப்போம். இதை சேவ் பண்ணிக்கொண்டு வெப்சைட்டில் ரீப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இவ்வாறு கொலம்ஸ் மூன்றாக நம்ம பிரிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தான் பிளாக் லேஅவுட் நம்ம போடுறதா இருக்குது. இப்போ இந்த ஆர்டிக்கலுக்கு வந்து ரீட் மோர் போடுறது எவ்வாறுனு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால் வெப்சைட்டில் இதை சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். கண்டென்ட் என்ற மெயின் மெனுவில் ஆர்டிகல்ஸ் என்ற சப் மெனு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் எதுக்கு ரீட் மோர் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிவு செஞ்சு கொள்ளணும். வைல்ட் லைஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரீட் மோர் போட்டு பார்க்கலாம். வைல்ட் லைஃப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் எந்த இடத்துல நம்ம ரீட் மோரை போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சாய்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கொண்டு சிஎம்எஸ் கண்டென்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரீட் மோர் அப்படிங்கிற கண்டென்ட் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இது தான் ரீட் மோருங்கிறது. இப்போ இதை நம்ம சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் என்ற ஆர்டிக்கலுக்கு நம்ம ரீட் மோர் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரீட் மோங்கிறத கிளிக் பண்ணால் தான் வைல்ட் லைஃப்க்குரிய ஆர்டிக்கலை முழுமையாக நம்மளுக்கு பார்க்கலாமா இருக்கும். இவ்வாறே நம்மளுக்கு தேவையான ஆர்டிக்கல்ஸுக்கு நம்ம ரீட் மோரை போட்டுக்கொள்ளலாமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் லோகோன்னு போடுறது எவ்வாறுனு பார்த்தோம், ஆர்டிகல்ஸ் உள்ளக்கு பிளாக் லேஅவுட் போடுறது எவ்வாறுனு பார்த்தோம், அந்த ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ரீட் மோ போடுறது எவ்வாறுனு பார்த்தோம். ஆகவே நீங்கள் தயாரிக்கின்ற வெப்சைட்டுக்கும் இவற்றை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்.